வணக்கம் மேன், வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். இந்த சுற்று வந்து எங்களோட ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான சுற்று. எங்களோட ஜட்ஜ் பரத்வாஜ் சார் அவர்களுடைய 25வது வருடத்தை இந்த சுற்று மூலமாக நாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்க போகிற இந்த சுற்றோட முடிவில் தான் தெரிய போகுது யார் எலிமினேட் ஆகி ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சியோட நாயகன் எங்களோட பரத்வாஜ் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு உங்களோட வாய்ஸ்ல நாங்க ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சார். பாடுறேன், நடந்துச்சு பாடுறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்க பாடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சரி சார். ஸ்பெஷல் ஜட்ஜ் எலக்ஷியாக்கா வணக்கம். வணக்கம். போன வாரம் சொன்ன மாதிரியே வாக்க காப்பாத்திருக்கீங்க, இந்த வாரமும் எங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே, அடுத்த ஜட்ஜ் ஹம்சத்தோனி அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ எங்களோட டீம் லீடர் சார் வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் தயாபரன் வணக்கம். அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் மனோஜ் வணக்கம். எங்களோட அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் வஃபா வணக்கம். அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் ராய் ஜாக்சன் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில எங்களோட மேடையை அதிர வைக்க போற அந்த இசை குழுவினர் யாரு அப்படின்னு பார்க்க போறோம். அவங்கதான் இக்பால் அண்ணாவின் தலைமையிலான சிதார் இசை குழுவினர். நம்மளோட ஸ்டேஜ் முழுசா ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோம். முதலாவது பாடலை கொடுக்க வராரு லிபிஷன். அந்த நினைவுகள் நெஞ்சின் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். இதோட என்னன்னு ஆனந்தம் வேணும். நான் இசையமைச்சு நான் பாடி பாடல் இவர் பாடிக்கார எனக்கு இருக்கேன். தேங்க்யூ லிபிஷன். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நான் பாடின பாடலை இவர் பாடுறது. யூஸ்வலி நிறைய ஸ்டேஜெல்லாம் இந்த பாட்டை பாடவே மாட்டேங்க. முதல் முறையாக நான் இன்ஃபேக்ட் கேட்குறேன். இன்னொருத்தர் பாடி கொஞ்சம் ஒரு ஓல்டிஷாக ஒரு இந்தியன் ஸ்டைலில் மியூசிக் பண்ணியும் இந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் அந்த பாடலுடைய வரிகள், அதோடய பிக்சரைஸ் பண்ண விதம். இன்னொரு விஷயத்தை விட்டுட்டீங்க சார், இந்த பாட்டோட குரல் அவ்வளோ கம்பீரமான ஒரு குரல். இப்போ வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கள ஒரு ரெண்டு வரி, நான் லிபிஷன் கேட்க நான் பாடி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓ, இந்த பல்லவி பற்றி. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். அந்த ரெண்டு வரி அதே பாடல கேட்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஹம்சத்தோனி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மகத்தான மறக்க முடியாத ஒரு தருணமா இது இருக்கும்?
சார்ல பாட்ட சார்க்கு முன்னாலேயே பாடி அவரும் உங்களுக்கு திருப்பி பாடி காட்டி உங்களால இன்றைக்கு எங்களுக்கு ஆடியோவில் தான் கேட்டிருக்கிறோம், பக்கத்துல இருந்து கேட்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதுக்கு நன்றி சக்தி. லிபிஷ் இந்த பாட்டுக்கு வருவோம். லிபிஷன், திருப்ப திருப்ப என்ன சொல்ல வைக்காதீங்க, மொழியில் ரெண்டு வர்ற இடத்துல லீ லகரம் உங்களுக்கு திருப்ப திருப்ப பிரச்சனை கொடுக்குது. நிறைய பயிற்சி எடுக்கிறீங்கன்னு இதில் தெரியுது, கேள்விப்பட்ட நான் நீங்கள் நிறைய அந்த மொழி சம்மந்தமான பயிற்சி எடு, ஆனால் இன்றைக்கும் இங்கே வந்து அந்த மொழியில் தான் பிரச்சனையாக இருக்குது. நிலச்சேகம் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? சிக்ஸ் அம்சத்தனியாக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? சிக்ஸ் வரதாச்சு, சிக்ஸ் 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர் தயாபரன் அண்ணா சார், இந்த பாட்டியே சாருக்கு முன்னாலே பாடிட்டார். அவன் நான் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் அப்படியே கிரகித்து அவன் அவ்வளவு முயற்சி எடுத்து இந்த பாடணும். என்ன அடிக்கடி கேட்பான்னா, நான் பாடுறது சரியாக இருக்கா, நான் அவருக்க பாருங்க, நான் லிரிக்ஸ் ஏதாவது போல வர்றேன்னா சொல்லி எனக்கு பின்னாலேயே சுற்றி கொண்டே இருப்பான். இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க டிகர்ஷிகா ஃப்ரம் பேட்டிங். ஜமினி ஜமினி நெத்து கொதிக்குது, ஜமினி ஜமினி நெஞ்சு கதவச்சு கவனிக்கவனு, ஜமினி ஜமினி கவனிக்கும் மனவடிக்குது, ஜமினி ஜமினி மம துடிக்குது, ஜமினி ஜமினி மச்சம் அடிக்குது, ஜமினி 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 கவனி கவனி, ஜமினி 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 கவனி கவனி கவனிக்கும், ஜமினி 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 கவனி கவனி கவனிக்கும். காதலுக்கு நான் இருக்க கவலை எல்லாம் விட்டுப்படு, பூக்களுக்கு சொல்லுக்கடுக்கு வித்தெல்லாம் கத்துக்கிட்டு, ஓப்படு 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 திரும்ப ஒருத்தர சிங்காரி. திலக்ஷேகா, ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நீங்க போகணும் தானே, அப்ப இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். யார் உங்க டீம் லீடர்? மனோஜ் சார். மனோஜ் சார், அம்சத்தை நீங்க சொல்லுங்க. திகர்ஷிகா, எனக்கு இந்த பாட்டு பண்ணுறபோது ஞாபகம், அதாவது ஒரிஜினலி வந்து என்ன பண்ண, இந்த படத்தில் வந்து அனுராதா ஸ்ரீராம் ஃபீமேல் வெர்ஷன் இருந்தது, அது பாடி முடித்தோடனே ரொம்ப நல்லா இருந்தது சார், இது வந்து டுவேட் பண்ணலாமா அப்படின்னாங்க. அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் வந்தார், ஒரு வெர்ஷன் அனுராதா ஸ்ரீராம் பாலசுப்ரமணியம், அது பாடி முடித்தோடனே பார்த்துட்டு நம்ம படத்தில் ஹீரோ இருக்கு வில விக்ரம் இருக்கார் சார், நானும் இந்த பாட்டு பாடுவேன் அப்படின்னாரு. அவரும் பாடினார் இன்றைக்கி, அவங்க மூணு பேர் பாடின அப்புறம் இவங்க பாட்டிருக்காங்க இன்றைக்கி, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. Good wish. Best wishes. நிலச்சேகா, என்ன பாயிண்ட்ஸ்? 5. அவன் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது கூட்டி வச்சிருக்க சரியா? அம்சத்தனியாக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 6. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. 6. ஐயோ, என்ன 17 பாயிண்ட்ஸ்? சூப்பரா, ஓகே. இந்த டெம்போல தான் கொஞ்சம் ஸ்பீடா இருந்த அங்கேயும் அப்படி ரிஹர்சலுக்கு அப்பா கேட்க சொன்னால அந்த நார்மல் டெம்போக்கு நீங்க பாடுங்கன்ற பாடகை இந்த டெம்போ கொஞ்சம் அந்த ஸ்பீட்ல இருந்துட்டு அப்படியே விட்டுருக்கலாம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் எல்லாம் திருத்தி கொள்வோம். ஓகேயா? இந்த நிகழ்ச்சியோட மூணாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு நாங்க இப்ப போக போறோம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க ஹேட்டன்ல இருந்து வக்ஷயா காயத்ரி. சிங்கத்தையும் சிங்கத்தையும் சில்ல
அது எங்க கேட்டாலும் அந்த ஒரு சில பாட்டு தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கோம். நம்ம இளையராஜா சார் பாட்டு தான் கேட்கும் அதிகமாக. என்னோடய பாட்டு ஒரு நாள் கேட்கணும் அப்படின்ட்டு அதை அதை குறி வச்சே நான் இந்த பாட்டை இசையமைச்சேன். நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாக எல்லா தமிழ்நாடு முழுக்க கிராமப்புறம் இந்த பாட்டு தான். அது ஒரு அவர் நிறைவேறிச்சு அந்த ஒரு ஆசை. ஸோ தேங்க்யூ அக்ஷயா, நல்லா இருந்துச்சு பாட்டு. என்ன பாயிண்ட்ஸ் சிக்ஸ் தெலுக்ஷாக்கா, என்ன பாயிண்ட்ஸ் சிக்ஸ் பரத்வாஜ் சார், உங்களோட பாயிண்ட் சிக்ஸ். ஸோ 18 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் கிட்ட பேசலாம். யார் டீம் லீடர்? அவங்களுக்கு எந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா டக்கண்டு கட்ச் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்டட் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட 4வது பெர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ போக போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க ஹேட்டர்ல இருந்து தினுஷிகா. அழகாக பாடியிருந்தீங்க. எனக்கு உங்கள் பாட்டில் எந்த இடத்துலையுமே ஒரு குறை சொல்லணும்னு தோணவே இல்லை. சும்மா ஹை பிச்செல்லாம் ரொம்ப கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு லேண்ட் ஆகுது. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க தினுஷ்கா. தேங்க்யூ, ஐம் ரியலி ஹாப்பி. வாழ்த்துக்கள். பரத்வாஜ் சார் சொல்லுங்கள். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு டுவேட் இது வந்து உன்னிகிருஷ்ணன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டு.
ரொம்ப நல்லா பாட்டுக்கேன். வாழ்த்துக்கள். எலக்ஷாக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 8. ஹம்சதனேக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 9. பரத்வாஜ் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 7. 25 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நாங்கள் வந்து டீம் லீடர் கே பேசுகிறேன். இன்றைக்கு வந்து அவள் கண்ட்ரோல் பண்ணி தான் பாடினான். அவள் சேஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு அவள் வந்துட்டான்டா, அவள் அடுத்தடுத்த படியில் இன்னும் போயிடுவான்னு எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. வி வில் டூ. ஓகே தினுஷிகா, சார் என்னமோ சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, சொல்லுங்க சார். தினுஷிகா, இந்த பாடின பாடல் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரிஜினல். ஓ, என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே டூயட் இருந்து இங்கே தனியாக போயிருக்காங்களா? ஆ, மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க அந்த சீனை பாருங்க. தினுஷிகா அதே மாதிரி பாடிருக்கீங்க. தினுஷிகா அது எப்படி? தினுஷிகா ஏதாவது கேட்டா சொல்லவே மாட்டேங்க. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி சூப்பரா பண்ணு. நம்மளோட நிகழ்ச்சியில இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். அடுத்த பாடலை கொடுக்கறதுக்காக வராங்க டிவான்யா ஹிமாத்ரி. அக்கா சொல்லுங்க, எப்படி பாடுனாங்க? திவான்யா, I'm really happy about you. Thank you. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. Thank you. கடந்த சுற்றுல நீங்க எலிமினேஷன் வரையும் தள்ளப்பட்டிருந்தாலும் அதுல சொன்ன திருத்தங்கள் அத்தனையும் தீவிரமா, அதாவது வாயை திறந்து சத்தமா பாடுறதுக்கு முதல் முயற்சி எடுத்ததுக்கு பாராட்டுகளும்மா. Thank you. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. எனக்கு முக்கியமா என்ன பிடிச்சதுன்னா, இவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் உங்களுடைய எவ்வளவு பயந்துருந்தீங்க, இப்போ அதுக்கு ஒரு 50% வந்திருக்கீங்க. இன்னும் 50% இருக்கு தைரியமாக இருக்கிறதுக்கு. ஓகே, தைரியமாக பாடுங்க. யூ சிங்கிங் வெரி வெல், நல்லா பாடுவீங்க, நல்லா இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு பாட்டு உண்டு இல்லை, அந்த மாதிரி இட் வாஸ் வெரி பாப்புலர் அப்போது. தோழா தோழா கனவு தோழா, அந்த வரிகளாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ எளிமையான ஒரு டியூன், எளிமையான வார்த்தைகள், எளிமையான விஷயம், மக்களுக்கு போய் சேர்ந்த ஒரு பாடல். Thank you sir. Hamsadhani akka, enna points kuduka poringa? 7. Thank you. Akka solunga enna points kuduka poringa? 6. Thank you. Bharatwaj sir, ungaloda points 6. Thank you sir. So mothama vandu 19 points eduthirukinga. Ungaloda team leader kitta pesalam. Leader, tension medier na oru tension irundite irundichu. Indiki adha enakku konjam maatama irundichu avanga. Indiki andha vishayame illama irundichu. இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் சும்மா கலக்கலா கொடுக்குறீங்க. வர போறாரு கிருபாகரன் ஃப்ரம் காலில் காலிங்கு காட்ட தொடர்ந்து காட்டவா
ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க. உங்க வாய்ஸ் வந்து அப்படி ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. மற்றது ஹை பிச் எல்லாம் ரொம்ப அழகா போறீங்க. எந்த வித அந்த தடங்களும் இல்லாம சரியா அந்த இடத்த போய் நீங்க ரீச் ஆகுறீங்க. வாழ்த்துக்கள். பரத்வாஜ் சார் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். காமெடியனுக்கு பாட்டு பண்றது வந்து தனி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். எல்லா படத்துலையும் வந்து இந்த காமெடியனுக்கு பாட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொமான்டிக் சாங் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தானம் மாதிரி ஒரு காமெடியனுக்கு பண்ணுறது, அப்போ இந்த மாதிரி இந்த ஏதாவது சவுண்ட்ஸ் வச்சு போய் 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 போகிற ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா பண்ணார். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. என்ன பரத்வாஜ் சார் 22 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். உங்கள் வாழ்த்துக்கள் கிருபானனுக்கு. ஆனால் கிருபானண்ட நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது கிடையாது, அது இன்னும் பண்ணலாம். இப்போ எங்களோட நிகழ்ச்சியில் அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்ததா பாட வராங்க பேட்டிக்கலோலருந்து கேசவி. ரொம்ப அழகான குரல், நல்ல த்ரோ இருக்கு வாய்ஸில். கண்ணீர்னு குரல் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பாடல்களில் வந்து பிச்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒன்று சுற்றுகளில் இருந்த கேசவியை காணல. உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. போன சுற்றுகளில் எலிமினேஷனுக்கு போன அத்தனை பேருமே தீவிர முயற்சி செய்து பயங்கரமாக இந்த மேடையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாடலை பற்றின கமெண்ட்ஸ் நான் சொல்கிறத விட சார் சொன்னாரேண்டா இன்னும் பொருத்தமாக இருக்க வேண்டியது எதிர்பார்க்குறேன். கேசவி நல்ல தைரியமாக இந்த பாட்டை நீங்கள் எடுத்ததுக்கே ஒரு பெரிய இது. ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அதில் அந்த ஸ்வரங்கள்லாம் பாடலை, ஸ்வரம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப கிளாசிக்கல் சாங், ரொம்ப தைரியமாக எடுத்திருக்கீங்க, அதுக்கு பாராட்டுகள். நல்ல ஒரு முயற்சி. இவங்க சொன்ன மாதிரி நல்ல போன எபிசோடுக்கும் இப்போவும் நீங்கள் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து வாய்ஸும் கிட்டாரும் மாறி மாறி வரும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம். அதை நீங்கள் ரொம்ப தைரியமாக எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பரத்வாஜ் சார் 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் தயாபரணனா சொல்லுங்க. மனப்பயம் தான் அந்த இடத்துக்கு அந்த எலிமினேஷன் இடத்துக்கு கொண்டு போனது. அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு தெரியும் கட்டாயமாக அவங்க இந்த பாட்டு சக்ஸஸாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும்.
அது மாதிரி பாடியிருக்காங்க. வாழ்த்து. அடுத்ததா நான் எப்போ சொல்ற மாதிரி ஒரு சிங்கக்குட்டி வெயிட்டிங்ல இருக்காரு, ஜாட்னால இருந்து தருண். கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல, பிடிக்கல பிடிக்கல எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல. பஸ்ல பார்த்தமைனாவே விட்டு பாதியில் இறங்கி போகாதே, அடியொன்னை எண்ணி தூக்கம் இல்லை கண்ண பிச்சு அறையற. கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல, பிடிக்கல பிடிக்கல எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல. நீங்க நல்ல குட் பெர்ஃபார்மர், ஆனா இது சிங்கிங் காம்படிஷன், பாட்டுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. போன தடவை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த தரம் நிறையவே எங்களை எதிர்பார்ப்பை குறைச்சிருக்கிறீங்க. நிலச்சக்கா சொல்லுங்க. ரொம்ப எனர்ஜியா பாடுனீங்க, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிறனும் பார்த்துக்கிட்டு பாடியிருக்கலாம். என்ன சொல்றது, டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, நல்லா இருந்தது. இந்த லாரன்ஸ் கூட எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அனுபவம் உண்டு. அப்படின்னா முதல் முறையாக அவர் வந்து ஒரு தமிழ் படத்தில் ஆடினார், ஒரே ஒரு பாட்டுக்கு. அது வந்து இந்த அமர் கழகத்தின் படத்தில் வந்து மகா கணபதினு ஒரு பாட்டு, அதில் ஃபஸ்ட்டு ஆடினார். அப்புறம் இந்த படம் பார்த்தேன் ரசித்தேன்ல அவர் வந்து நடித்தார். அப்புறம் அதில் இந்த பாட்டு பாடினார். அப்புறம் அவர் முதல் முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணார், முனின்னு ஒரு படம், அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். ஓ, அவரோட எல்லா முதல்லையுமே நான் இருந்திருக்கேன் அவரோட. இல்லை இந்த மாதிரி ஒரு இது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6 தேங்க் யூ. எலக்ஷாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 5 தேங்க் யூ. பரத்வாஜ் சார் 6 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. தருண் யார் டீம் லீடர்? அருமையாக பாடினா இன்னைக்கு எனக்குண்டா அழகாக தான் கேட்டுச்சு, பிச் அவுட் கேட்கல. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நோட்ஸ் கொஞ்சம் அவருக்கு போக கஷ்டம். சரி ஓகே தருண், இன்னொரு ஸ்பெஷல் ஜட்ஜ் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வர போகிறோம். அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அடங்க ஆட மாட்டிருப்போம் சார். தருணோட தங்கச்சி. ஆ சொல்லுங்க. ஆ இப்படி நீளுங்க. சரி சொல்லுங்க. அண்ணா எப்படி பாடினாரு? சூப்பராக பாடினாரா? ஆ எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? எங்களோட நிகழ்ச்சிகளை கலந்து சிறப்பிச்சதுக்கு. ஓகே, இப்போ எங்களோட நிகழ்ச்சியில அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். அடுத்ததா பாட வராங்க கிளிநொச்சில இருந்து கோபிகா.
வம்சதனை அக்கா சொல்லுங்க. நல்லா பாடியிருக்க கண்ணம்மா, ஆனா கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடலாமே, சிரிக்கவே மாட்டியா? எல்லாம் நீட்டா இருந்துரு, இன்னமும் முன்னேற இடம் உண்டு, வாழ்த்துட்டேன். பரதோஷ் சார் சொல்லுங்க. கோபிகா இன்னைக்குமே ஒரு கிஃப்டட் சைல்டு சொல்லுவேன் இவங்க. அந்த அளவு இவங்களுக்கு வந்து இறைவனோட அருள் இருக்கு இவங்களுடைய குரலில், பாடும் திறமையில. ரொம்ப நல்லா பாடிங்க கோபிகா. பெஸ்ட் அம்சத்தனே அக்கா. என்ன பாயிண்ட்ஸ்? 8. நிலட்சி அக்கா 7. பரத்வாஜ் சார் 7. 22 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பரத்வாஜ் சார், இந்த பாடலை பற்றி. ஆனால் இந்த ஒரு பாட்டில் வந்து ரொம்ப கம்மி எலக்ட்ரானிக்ஸ், எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏறக்குறைய ஒரு 80-90 பேர் இந்த பாட்டில் வாசித்தாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து ரெக்கார்டிங்கில் நிறைய ஆர்கெஸ்ட்ரா, வயலின்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளூட், கோரஸஸ் இப்படி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏறக்குறைய ஒரு 80 பேர் வாசிச்சிருப்பாங்க இந்த பாட்டை. தேங்க்யூ வெரி மச் சார். டீம் லீடர் சிரிச்சுக்கிட்டு பாடுங்க, அது மட்டும்தான் அவருக்கு வருது இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ சிரிப்பும் காட்டியும் பார்த்தேன், வரவே மாட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேர் தான் இந்த சுற்றுல பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இப்போ வரப்போறாங்க. அவங்க தான் நிதர்ஷனா. நல்ல ஒரு முயற்சி அம்மா, அழகா பாடியிருக்கீங்க. நல்ல முயற்சி, முதல்ல உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதாவது உங்களோட குரல்ல இந்த பாட்டு எவ்வளவு தூரம் பாட முடியுமோ அவ்வளவு அழகா பாடியிருக்கீங்க. ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு. உங்களுக்கு உங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மைக் பேலன்சிங். ஒரு பூதும் எல்லாருக்குமே அந்த சத்தம் வராது, ஏன்னா எடுத்தோன்னே எல்லாருமே வந்து மூக்கிட்ட மைக் வச்சிருக்க மாட்டாங்க, இப்படி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் அதை கரெக்டாக இப்படி பிடிச்சி சரியாக அந்த சத்தம் அதில் வர நுணுக்கமான சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களோட வாய்ஸ்லேருந்து எனக்கு கேட்டுச்சு. சில சில மிஸ்டேக்ஸ் அது இந்த இடத்துல அதை நான் கருத்தில் கொள்ளலை, ஏன்னா அதை விட அது இது வந்து ஒரு டஃப்பான பாட்டு. அதை வந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட வாய்ஸில் அந்த பாடல் ஒரு ரெண்டு வரியாவது கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு பூவெழுதும் கடிதம் தனனா ரெண்டு வரி. ரெண்டு வரி. பரத்வாஜ் சார் சொல்லுங்க. உங்க அம்மாட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் வச்சு கர்நாடக இசை கத்துங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ராகத்து அடிப்படை கொண்ட பாடல்கள், அந்த அசைவுகள் கமக்கம் அப்படியா சார், அதெல்லாம் வரும். அதான் கர்நாடக இசை கத்துட்டு வந்துடும். ஓகே, வாழ்த்துக்கள். நல்ல நல்ல முயற்சி. ஓகே, அம்சத்தனே அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க?
7. Thank you. Alexia ka 7. Thank you. Bharatwaj sir 7. Thank you sir. 21 points வாங்கியாச்சு. ஓகே லீடர் சொன்ன மாதிரி அந்த சங்கதி நான் அவங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்லி கொடுத்தேன் அந்த சங்கதியை. அவங்க அதை கொஞ்சம் சீன் அந்த வயசு கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் கஷ்டம். இனி முயற்சி செய்வாங்க அடுத்தடுத்த சுற்றுவெளில அவங்கள நாங்களை நல்ல ஒரு நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நான் எதிர்பார்க்கிறேன். பரதோச்சரோட 25 வருடங்களை கொண்டாடுற இந்த சுற்றுல இறுதி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க இஷிதா ஃப்ரம் கொலம்போ. ரொம்ப அழகாக பாடுனீங்க. நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், நல்லா மக்களை என்டர்டெயின் பண்ணுறீங்க. எப்படி உங்களால் அது உடம்புலேருந்து தானாகவே தானாக வருது? சொல்லுங்கள் அம்சத்தனி அக்கா. நல்ல ஒரு சிம்பிளான பாட்டு எடுத்து சிம்பிளாக ஸ்வீட்டாக பாடி முடிச்சிருக்கீங்க. பரத்வாஜ் சார் சொல்லுங்கள். இஷிதா இவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த பாட்டு வந்து ஒரு சிம்பிள் பாட்டு தான், ஏன்னா வந்து இதை பாடினது வந்து ஷாலினி. அவன் வந்து ஒரு சிங்கர் கிடையாது, பட் ஷீ டிட் வெல். அதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஓகே பெஸ்ட் விஷஸ். வாழ்த்துக்கள். நெலுக்ஷியாக்கா பாயிண்ட்ஸ் 6. ஹம்சத்தோனியாக்கா 7. பரத்வாஜ் சார் 7. 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே டீம் லீடர், அடுத்தடுத்த ரவுண்டில் வித்தியாசமான பாட்டுங்க வரும், அதையும் இதே மாதிரி செய்வேனா? கண்டிப்பாக செய்வேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பரத்வாஜ் சார் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். என்னுடைய பாட்டு மாதிரி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு ஒரு 20-25 வருஷத்தை ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஜேர்னி காமிச்சிங்க. நன்றி. முக்கியமாக இந்த குழந்தைகளுடைய எஃபர்ட், அதை வந்து அவங்க கற்றுக்கிட்டு பாடின ரொம்ப சந்தோஷமாக வந்து பாடின விதம் ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி இந்த பாட்டோட சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை என்னால் சொல்ல முடிஞ்சது இன்றைக்கி உங்களுக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும். அது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அண்டு முக்கியமாக இவங்க எனக்கு இந்த என்னுடைய பாட்டை திருப்பி இன்னொரு ஒரு வடிவத்தில் கேட்குற வந்து சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் சொல்லணும் சார், தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கு நிகழ்ச்சியில் யார் சார் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்ஸ் அடிப்படையில் அதிகமாக மார்க்ஸ் வாங்கின தினுஷிகா. தினுஷிகா ஷீ இஸ் தி பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக். வாவ், இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் தினுஷிகா. வாங்க ஸ்டேஜுக்கு. ஆ அப்பா இன்னும் வணக்கம் சொல்றதுலேயே பிஸியாக இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க. ஆ அதானே அதானே. என்னோட்டுக்குள்ள இந்த இடத்துல முதலிடம் பெற்றது அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்ணனால தான். எஸ் எஸ் சூப்பர். ஓகே திருஷிகா சொல்லுங்க, யாரு வந்து இந்த பாடலை சூஸ் பண்ணா? அம்மா. அம்மா மம்மியோட
செலெக்ஷன் எப்போவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து அடிக்கடி உங்களை வந்து பாட சொல்லி கேட்குற பாட்டு காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா உள்ளம் ஓகே தினுஷிகா, மறுபடியும் நீ இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் வரணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கும் ரெண்டு பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ அந்த ரெட் ஆன்வலப் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வேணாம். பரத்வாஜ் சார் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நாயகன். அவரோட பாடல்கள் தான் எல்லா குழந்தைங்களும் பாடினாங்க. ஸோ அவரே அவரோட வாயால் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அந்த ரெண்டு பேர் அதை சொல்ல போகிறாரு. நாலு பேரை கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு அந்த பந்தா பில்டப் டப் 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 அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேர் பரத்வாஜ் சார் சொல்லுவார், அவங்க எலும்பி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். சரி பரத்வாஜ் சார், இதை சொல்கிறதுக்கு இன்னைக்கு என் கூட மேடைக்கு வர முடியுமா? இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. சொல்லப்போனால் ஒரு இந்த இந்த ஒரு எபிசோடில் தான் எல்லாருமே தன்னுடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். தவிர இது வந்து என்னுடைய 25வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இவ்வளவு நல்லா நடக்கிற போது என்னால் யாரையுமே எலிமினேட் பண்ண முடியாது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் யாரும் எலிமினேஷன் கிடையாது கிடையாது. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி சீரியஸ் கிடையாது. சந்தோஷமா இருக்கு, குழந்தைங்க சந்தோஷம் தானே? சந்தோஷமா. இது வந்து சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வேண்டி நான் சொல்ல வரல, நிஜமாவே இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு மேலே பாராட்டணும். எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எதிர்க்கையே அவங்களோட பாட்டை பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அவங்க தைரியமாக அந்த குழந்தைகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பயம் அறியாது சொல்லுவாங்க, அதுக்கு அப்படியே தெரிஞ்சது. பெரியவங்களை பாட சொன்னால் கொஞ்சம் பயந்துருப்பாங்க, ஆனால் அவங்க பயப்படாமல் பாடினது விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஸோ நோ எலிமினேஷன், என்ஜாய், நல்லா பாடினீங்க. இன்ஃபேக்ட் ஸோ Let's continue with the program. Thank you sir. உங்களோட இடத்துக்கு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் இதே 22 பேரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்மளோட நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம். இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சி நாயகன், எங்களோட கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் பரத்வாஜ் சார், நன்றி எங்கள் கூட இருந்தீங்க. அப்புறமா இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்திருந்த நிலுக்ஷி அக்கா, நன்றி, நன்றி, வணக்கம். எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் அம்சத்தோனி அக்கா, நன்றி, வணக்கம். அப்புறமா எங்களுடைய டீம் லீடர்ஸ், நன்றிகள், வணக்கம். அப்புறமா எங்களோட ஆர்கெஸ்ட்ரா இக்பால் அண்ணாவின் தலைமையிலான சிதாரா இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்த வாரம் இதே 22 பேரோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். உண்மை சொல்ல வேண்டும் வேரியேஷன்ல பவருக்கு பிரெத் ஆஹா ஒரு இதை எப்படி பண்ணீங்க ஆஹா என்ன சொன்னீங்க நான் பண்ணுவா சார் நீ வேணாம் சார் வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பாடுறது அப்புறம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஓஹோ என் பேபி நீ வாரா என் பேபி டெம்போ சரியா சிங்க் ஆகும்.